ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் உடனே போயிட்டு கூகுள் குரோமில் நம்மளோட வெப்சைட் www.recruitment.in அல்லது www.tnpsc.notes.com என்ற இணையதளத்தில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வெப்சைட்டில். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் போயிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்பிசிஎல் ரெக்ரூட்மெண்ட்டில். சரிங்களா, ஹெச்பிசிஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தான். இதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா 65,000 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 65,000லேருந்து 85,000 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதாவது இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதோடைய லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா October 31st தான் இதோடைய லாஸ்ட் டேட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ மறக்காமல் போயிட்டு எல்லாருமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். இதில் மொத்தம் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே வந்து ஆஸ் யூஷுவல் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேலைவாய்ப்பு எங்கே இருக்கு வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ஹெச்பிசிஎல்லேருந்து. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா, இது வந்து மகாராஷ்டிரா கம்பெனி. சரிங்களா, மகாராஷ்டிராவில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஹெச்பிசிஎல்லோடைய ரெக்ரூட்மெண்ட் தான். சரிங்களா, ஸோ யாருமே வந்து இது ப்ரைவேட்டாக அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இதில் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டை இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேலைவாய்ப்புக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ ஸோ மறக்காமல் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிஹெச்டிஸ், பிஎஸ்சிஸ், அப்புறம் இன்ஜினியரிங்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் போயிட்டு அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கெல்லாமே எலிஜிபிளாக இருக்கீங்களா, உங்ககிட்ட அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து இது சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சேலரிங்க. அதாவது 65,000, ஓகேங்களா, 65,000லேருந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஏஜ் கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 இயர்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். எந்தெந்த கேட்டகிரிக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் com ஹெச்பி கரியர்ஸ். சரிங்களா, அதாவது ஹவு டு அப்ளைன்ற இடத்துலையே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனியாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போயிட்டு கிளிக் பண்ணி இந்த ஒரு வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதே மாதிரி இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதெல்லாமே படித்து பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் பை பை அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், சீரியஸாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் நாலு பேருக்கு போய் சேரறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் எனக்கு பரவாயில்ல, கண்டிப்பாக போயிட்டு இந்த வீடியோவை 10 பேருக்கு, ஆக்சுவலி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு 30 பேராவது தெரியும். அதில் ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க மூலிமா இன்னொரு 4 பேருக்கு தெரிய வரும் இப்படி ஒரு வேலைவாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப்காக மட்டும் இல்லாமல்
மறக்காமல் தயவுசெய்து இந்த ஒரு வேலைவாய்ப்பை எல்லாருக்கும் பகிர்ந்து அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லி இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இருக்குன்றதை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் நாலு பேருக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.